திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாண்புமிகு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் நாளை முப்பது ஏழு சனிக்கிழமை கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி விவரம் காலை பத்து மணிக்கு தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுதல் காலை பதினோரு மணிக்கு சண்முகநதி ஆற்றின் குறுக்கே மானூர் செங்கற் துறையில் புதிய பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டுதல் பகல் பன்னெண்டு மணிக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஒட்டஞ்சத்திரம் நாடார் உறவின் முறை ஆண்டு திருவிழா மாலை மூணு முப்பதுக்கு திண்டுக்கல் மாவட்ட பட்டாசு வியாபாரிகள் சங்க மாநாடு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொள்கிறார் அனைவரும் வருக நன்றி கௌரா எலக்ட்ரிக்கல் பைக் பெஸ்ட் மருத்துவமனை எதிரில் சுப்பிரமணியம் ரோட் பழனி இஎம்ஐ மற்றும் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு தொடர்புக்கு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு பழனி அருகே கோம்பைப்பட்டி கிராமத்தில் கரும்பு தோட்டங்களில் காட்டு யானைகள் புகுந்து பயிர் நிலங்களை சேதப்படுத்தியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ளது கணக்கன்பட்டி ஊராட்சி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கோம்பைப்பட்டி கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது விவசாயத்தை பிரதானமாக கொண்டுள்ள இப்பகுதியில் கரும்பு மக்காச்சோளம் வெள்ளச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவு பயிரிடப்பட்டுள்ளன மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் அவ்வப்போது வந்து செல்வது வழக்கமாகும் இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இரண்டு காட்டு யானைகள் இப்பகுதியில் முகாமிட்டு விவசாய பயிர்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வருகிறது நேற்று இரவு இரண்டு காட்டு யானைகளும் கரும்பு தோட்டங்கள் பூந்து கரும்புகளை நாசம் செய்தன இதில் சுமார் மூன்று ஏக்கர் அதிகமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்